தனுசு ராசியில பிறந்தவங்களா நீங்க? கண்டிப்பா நீங்க தனக்காரரா தான் இருப்பீங்க. பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டீங்க, ஏன்னா பணத்தை விட உங்களுக்கு மனம்தான் பெரிதாக இருக்கும். ஆக இம்மாதிரியான தனுசு ராசிக்காரர்களுடைய பொதுவான குண நலன்களை நீங்களும் அறிந்து கொள்ளும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து மணிந்துருங்க லங்கா ஃபோர் யூடியூப் சேனலுடாக. இதுவரைக்கும் நீங்கள் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கோனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்போ நாங்க தனுசு ராசிக்காரர்களுடைய பொதுவான குணநலன்கள் முழுவதையும் பார்க்கலாம். அதாவது குருவை அதிபதியாக கொண்ட உங்களின் ராசி தனுசு எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவீர்கள். எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்தும் போராடி வெற்றி பெறுவீர்கள். தனக்காரரான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓட மாட்டீர்கள், ஏனெனில் உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கும். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீர்கள். மிகப்பெரிய செல்வந்தரே ஆனாலும் உங்களை சிறிய அளவில் அவமதித்தார் எனில் அவரை அறவே நீங்கள் ஒதுக்கு. பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு லாபம் தரும். சயன மோட்சஸ்தானமான பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் என்பதால் மகான்களின் ஜீவசமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர் வழிபாடுகளிலும் ஈடுபடுவீர்கள். தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதண்ட குரு என்றும் அழைப்பார்கள். எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பீர்கள். இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி குளத்தை திளைத்த தலங்களுக்கு சென்று வரும்போது உங்கள் வாழ்வில் அர்த்தம் புரியும். அதனால் அமைதியும் பெருகும். அப்படிப்பட்ட தலமே திருப்புட்குழி ஆகும். திருப்பொல்குழி என்பது மறுவி திருப்புட்குழி என்று அழைக்கப்படுகிறது. இந்த தலம் ஜடாயு என்னும் கழுகரசனுக்கு ஸ்ரீராமன் தன் கைகளாலேயே ஈமக்கிரிகைகளை செய்த தலமாகும். மேலும் ராவணனை வதம் செய்த வெற்றி கோலத்தில் விஜயராகவன் என்னும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கும் தலமாகும். ஜடாயுக்காக அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சி அளிக்கின்றார். அந்த கோதண்ட ராமனான விஜயராகவன் கோதண்ட குருவில் பிறந்த உங்கள் வாழ்வை நிச்சயமாக மாற்றுவார், நிம்மதியை தருவார். திருப்புட்குழி திருத்தலம் சென்னையிலிருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. காஞ்சிபுரத்திலிருந்து வேலூர் செல்லும் வழியில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாலசெட்டி சத்திரத்தில் இறங்கி கோயிலுக்கு செல்லலாம். இம்மாதிரியான ஏனைய ராசிக்காரர்களுடைய பொதுவான குண நலன்கள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றத அறிந்துக்கிறதுக்கு நீங்க ஆவலா இருந்தீங்கன்னு சொன்னா இப்பவே லங்கா ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க.